ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த் ரெசிபி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நான் வந்து கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிகப்பரிசி ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். இந்த ரெண்டத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஒரு மூணு தடவையாவது வாஷ் பண்ணுங்கள், அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். இந்த கருப்பு உளுந்தையும் சிகப்பரிசியும் நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் பூச்செடிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பூச்செடிகளுக்கு ஊற்றுங்க. அந்த பூச்செடிகள் வந்து சூப்பராகவே வளர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வந்து அதுக்கு ரொம்பவே சத்துள்ளதாக இருக்கும். இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல நல்லா காய வைங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வு சிம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து எடுங்க. இந்த கருப்பு உளுந்தும் சிகப்பு அரிசியும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி இதை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட போன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன வயசுலேயே நம்ம இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட போன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக போன் சம்மந்தப்பட்ட எந்தவித பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. மூட்டு வலி பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது. இது உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது. குறிப்பாக இது எலும்புக்கு ரொம்பவே நல்லது. இதை டெய்லி நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு வர்றது தான் நல்லது. இந்த கருப்பு உளுந்து அதிக குளிர்ச்சியான தன்மையுடையது. அதனால் நம்ம வந்து இது சாயங்காலம் சாப்பிடாமல் காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம பவுடர் பண்ணும் போது கண்டிப்பாக சின்ன அளவாக ஒரு சுக்கு எடுத்துக்கோங்க. அதை எப்படி லைட்டாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வருங்க. நம்ம இது கூட சுக்கு ஆட் பண்ணுறதுனால நம்ம இந்த பவுடரை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது. ஏன்னா கருப்பு உளுந்து ரொம்ப குளிர்ச்சியான தன்மை இருக்கிறனால அது சளி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இப்போ நான் இதை வந்து மிஷினில் கொடுத்து ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப மாவான பதத்துக்கு அரைக்காதீங்க, ரவை பதத்துக்கு அரைங்க. நான் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கால் டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பூனை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பவுடர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் நம்ம இதை ஊற்றிடலாம். டெய்லி நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இதை டெய்லி குடிச்சிட்டு வந்தால் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து இதில் பாலெலாம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாலும் ஆட் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. இந்த சத்து மாவை நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. கடையில் விற்கிற காம்ப்ளான், பூஸ்ட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரையை ஒரு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரையில் ஏதாவது தூசி இருந்தால் கூட இந்த ஃபில்டரில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வைங்க. தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, ஒரு திக்கான பதத்துக்கு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை குடித்தனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு பாலெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்து குடித்தா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். பால் சேர்க்காமல் குடித்தா கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக வத்த விடுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. திக்கான பதத்துக்கு இந்த மாதிரி வரட்டும். இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டிதான். இப்போ நம்மளுக்கு தேவையான சூப்பரான சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இதை குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட போன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக மூட்டு வலி பிரச்சனையும் வராது. இப்போ பாருங்கள், சத்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜோஸ்.